பொன்னியின் செல்வன் நாவலிலிருந்து காணொலிகளை பார்க்க போகிறோம். தக்கொளத்தில் நடந்த போரில் தாமே முன்னணியில் யானை மீது ஏறி சென்று போராடினார் அல்லவா, எல்லாவற்றையும் ரசிப்பார். அதிலும் இளம் பெண்கள் என்றால் இவருக்கு சொல்லவே வேண்டாம். 32 போர்களில் ஈடுபட்டு உடம்பில் 96 காயங்களை ஆபரணமாக வைத்திருந்த இரோட்டத்தில் தோன்றிய ஒரு காட்சி அங்கே இருந்த அனைவரையும் திடுக்கிட செய்தது. இதை கேட்டதும் வந்தியத்தேவனுடைய கண்கள் அளவில்லா வியப்பினால் விரிந்தன. தெற்கே ஈழ நாட்டிலிருந்து வடக்கே கலிங்க நாடு வரையிலும் தனியாக கொடி போட்டுக்கொள்ளும் உரிமையும் இந்த பழுவேட்டியர் குலத்துக்கு மட்டுமே அவருக்கு இணையான வீரர் சோழ நாட்டிலே இல்லை என்று கூறப்படுகிறது. அவர்களால் ஒரு சில விடயங்களை சோழ மன்னருடன் விவாதிக்காமலே அதை செயல்படுத்த முடியும். நான் கொடுத்த இந்த இரு ஓலைகளில் ஒன்றை என் தந்தை சுந்தர சோழ மகாராஜாவிடமும் இன்னொன்றை கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு விரைந்தான் இந்த வீரன் வல்லவரையன் வந்தியத்தேவன். தமிழ் பேசும் முதலங்களுக்கு வணக்கம். நான் விமலாதித்தன். நண்பர்களே, இன்றைக்கி நாம் பொன்னியின் செல்வன் நாவலேருந்து காணொலிகளை பார்க்க போகிறோம். இந்த பொன்னியின் செல்வன் நாவல்லேருந்து ஒரு சீரீஸாக தொடராக வந்துட்டு நம்ம காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். இந்த பொன்னியின் செல்வன் நாவல் வந்து 5 பாகங்கள் வந்து உடையது. முதலாவது பாகம், இரண்டாவது பாகம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ முதலாவது பாகத்திலேருந்து 5வது பாகம் முடிய நாம் இந்த பொன்னியின் செல்வன் நாவலில் உள்ள ஒவ்வொரு சிறப்பம்சத்தையும் ஒவ்வொரு கருத்தையும் வந்துட்டு காணொலியாக வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை. இப்போ இந்த பொன்னியின் செல்வன் நாவல் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், அமரர் திரு கல்கியால் தான் இது வந்து எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, இது எழுதப்பட்ட ஆண்டு கிட்டத்தட்ட 1950 வந்து எழுதப்பட்டிருக்கு. இந்த பொன்னியின் செல்வன் நாவல் இன்றைக்கி ராமாயணம் மகாபாரதம் அளவுக்கு இந்த நாவல் வந்துட்டு இந்தியா முழுமைக்கும் ஒரு தமிழில் எழுதப்பட்ட நாவல் பேசப்படுவதற்கு முக்கிய காரணமே அவருடைய அந்த சிறப்பான சிந்தனை ஆற்றல் தான். இந்த அளவுக்கு சிறப்புடைய இந்த பொன்னியின் செல்வன் நாவலை தான் நாம் இப்போ காணொலியாக தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ நாம் இந்த பொன்னியின் செல்வனில் முதலாவது பாகத்திலேருந்து நாம் தொடங்க போகிறோம். இந்த முதலாவது பாகத்திற்கு புது வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முதலாவது அத்தியாயம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே தொடங்குதுன்னா ஆடி திருநாளில் தான் இந்த பொன்னியின் செல்வனுடைய நாவல் தொடங்குகிறது. வாருங்கள், பொன்னியின் செல்வனை காண காணொலிக்குள் செல்வோம். ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் ஓடிட்டுருக்கிற இந்த காலத்தில் நாம் வினாடிக்கு ஒரு நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு முன்னோக்கி காலப்பயணம் மேற்கொள்ள போகிறோம். காலப்பயணம் மேற்கொண்டு நாம் பொன்னியின் செல்வனை காணப்போகிறோம். கிட்டத்தட்ட கிபி 9 நூற்றாண்டு காலவாக்கில் தான் இந்த பொன்னியின் செல்வன் நாவல் ஆரம்பிக்கிறது. இந்த நாவலுடைய தொடக்கம் இன்றைய கடலூர் மாவட்டத்தில் உள்ள திருமுனைப்பாடி பக்கத்தில் உள்ள வீரநாராயண ஏரியில் தான் தொடங்குது. இன்றைக்கு அது வீராண ஏரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த வீரநாராயண ஏரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடல் போல பறந்து விரிந்து காணப்பட்டது. ஏன்னா இந்த வீரநாராயண ஏரி கிழக்கு மேற்காக அதனுடைய அகலத்தை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டருக்கும் அதிகமாக அதனுடைய அகலமும், அதற்கு பிறகு வடக்கு தெற்குலேருந்து அதனுடைய நீளத்தை கணக்கிடும் பொழுது கிட்டத்தட்ட 24-25 கிலோமீட்டருக்கும் அதிகமான அந்த நீளத்தை கொண்டது தான் இந்த வீரநாராயண ஏரி. பார்க்கறதுக்கே வந்து கடல் போல பறந்து விரிந்து காணப்பட்டது. இந்த வீரநாராயண ஏரி இயற்கையாக உருவாக்கப்பட்டது கிடையாது. முதலாம் பரந்தக சோழனின் மகனான ராஜாதித்தன் அப்படிங்கிற அந்த இளவரசனால தான் அந்த ஏரி வந்து உருவாக்கப்பட்டது. இந்த ஏரிக்கரையில் தான் இந்த நாவல் வந்து ஆரம்பிக்கிறது. நாம் இப்பொழுது இந்த நாவலில் முதலாவது அத்தியாயத்திலிருந்து தொடங்க போகிறோம். ஆடித்திங்கள் 18 நாளில் ஒரு அழகிய மாலை நேரம். அந்த மாலை நேரத்தில் ஒரு வாலிப வீரன் வீரநாராயண ஏரியின் கரையோரத்தில் வலம் வந்து கொண்டிருந்தான். அவன் யார் என்றால் இந்த தமிழக வரலாற்றிலேயே மிகவும் புகழ்பெற்ற குலமான வானர குலத்தை சேர்ந்த வல்லவரையன் வந்தியத்தேவன். அவன் இந்த மாலை நேரத்தில் இந்த அலைக்கடல் போல பறந்து விரிந்து கொண்டிருக்கின்ற இந்த வீரநாராயண ஏரியின் அழகை ரசித்து கொண்டே வந்திருந்தான். அவன் பார்ப்பதற்கு மிகவும் களைப்பாக அறியப்பட்டான். ஏனால் பல தூரம் கடந்து வந்து கொண்டிருப்பதால் அவனும் அவனுடைய குதிரையும் மிகவும் களைப்பாக தென்பட்டார்கள். ஆனால் இந்த மாவீரன் வல்லவரையன் வந்தியத்தேவன் இந்த வீரநாராயண ஏரியின் அருகே வந்த பொழுது இந்த வீரநாராயண ஏரியின் அழகை பார்த்து வியந்து அவனுக்கு வந்த களைப்பு அகன்று போனது. இருப்பினும் அவனுடைய குதிரை மிகவும் களைப்பாக இருப்பதால் மெல்ல மெல்ல அந்த ஏரியின் கரையோரத்திலேயே அந்த ஏரியின் அழகை ரசித்தவாறே அவன் சென்று கொண்டிருந்தான். வழக்கமாக இந்த ஆடி பயிற்று நன்னாளில் சோழ நாட்டு நதிகள் எல்லாம் இரு கரையும் தொட்டு நிரம்பி ஓடுவது வழக்கம். அதே போல்தான் அன்றைய நாளிலும் இந்த வடவாற்றில் இரு கரையும் தொட்டு தண்ணீர் நிரம்பி வழிந்து வந்து கொண்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் வடகாவேரி என்று அழைக்கப்பட்ட இந்த கொள்ளிடம் நதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கொள்ளிடம் நதியிலிருந்து பிரிந்து வந்த வடவாற்றின் மூலமாகத்தான் இந்த வீராணம் ஏரிக்கு தண்ணீர் வருவது வழக்கம். அதே போல்தான் அன்றைக்கும் இந்த வீராண ஏரியின் சுற்றுப்புறத்தில் அமைந்துள்ள 74 கணவாய்களின் வழியாகவும் இந்த வடவாற்றின் வழியாக தண்ணீர் பாய்ந்து வந்து கொண்டிருந்தது. அந்த அழகையெல்லாம் ரசித்தவாறே நம்முடைய இந்த வீரன் நாயகன் வல்லவராயன் வந்தியத்தேவன் வந்து கொண்டிருந்தான். அது மட்டுமில்லாமல் இந்த வீராணம் ஏரிக்கு 74 கணவாய்கள் உள்ளதா என்பதை சரிபார்த்து கொண்டே அந்த ஏரியின் கரையோரமாகவே வந்து கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட 1.5 காத தூரம் வந்த பிறகு, அதாவது 24 கிலோமீட்டர் வந்த பிறகு அவன் அந்த 74 கணவாய்களையும் எண்ணி முடித்து இந்த வீராணம் ஏரியின் தொழில்நுட்பத்தை கண்டு வியந்தான். அவன் எப்படி வியக்கிறான் என்றால்,
ஆகா எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஏரி! இதையெல்லாம் எப்படி நம்முடைய இந்த சோழ மன்னர்கள் வந்து கட்டினார்கள்? இந்த ஏரிக்கு முன்னால் தொண்டை நாட்டில் பல்லவ பேரரசர்கள் கட்டிய ஏரிகளெல்லாம் எனக்கு சின்ன குளம் குட்டைகள் போலதான் தெரிகிறது. என்ன அழகு, என்ன வியப்பு, என்ன தொழில்நுட்பத்திறம் இந்த சோழ மன்னர்களுக்கு! இவ்வாறு இப்படி திகழ்கிற இந்த சோழ மன்னர்களுடன் நட்புறவு பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இது பெரும் பேரளவா! இந்த ஏரியை இவ்வளவு தொழில்நுட்பத்துடன் கட்டி முடித்த மதுரை கொண்ட பராந்தக சோழனின் மகனான இளவரசரான ராஜாதித்தர், அவர் எவ்வளவு அறிவாளியாக இருந்திருக்க வேண்டும், அவர் எவ்வளவு திறமைசாலியாக இருந்திருக்க வேண்டும்! அது மட்டும் இல்லாமல் இந்த வடகாவேரி என்று அழைக்கப்படுகிற கொள்ளிடம் நதியிலிருந்து வீணாக சென்று கடலில் விழும் தண்ணீரை பயன்படுத்துவதற்காக இளவரசர் ராஜாதித்தர் இந்த கடல் போல இந்த ஏரியை அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு எப்படி தோன்றியது? அவர் எவ்வளவு ஒரு அறிவாளியாகவும் ஒரு சிந்தனைவாதியாகவும் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட எண்ணம் அவருக்கு தோன்றியிருக்கும்? அதை எண்ணியதோடு மட்டுமல்லாமல் அதை செயலிலும் நிறைவேற்றினாரே. அது மட்டுமல்லாமல் வீரத்திலையும் அவருக்கு நிகர் யார்தான் இருக்க முடியும்? தக்கொளத்தில் நடந்த போரில் தாமே முன்னணியில் யானை மீது ஏறி சென்று போராடினார் அல்லவா? அவ்வாறு போராடி பகைவர்களின் வேலை தன்னுடைய மார்பில் வாங்கி கொண்டு உயிர் நீத்தார் அல்லவா? அதனால் யானை மீது துஞ்சிய தேவர் அப்படின்னு பட்டம் பெற்று சொர்க்கமும் அடைந்தார் அல்லவா? ஆகா, என்ன மனிதன்! இவரை போலெல்லாம் எப்படி இருக்க முடியும்? இந்த சோழர் குல மன்னர்களே ஐசிய மன்னர்கள் தான். அவர்கள் வீரத்தில் எப்படியோ அப்படியே அறத்திலும் மிக்கவர்கள். அறத்தில் எப்படியோ அப்படியே தெய்வ பக்தியில் சிறந்தவர்கள். இவ்வளவு பெருமையுடைய, இவ்வளவு சிறப்புகளுடைய இந்த சோழ மன்னர்களுடன் நட்புறவு கொள்ளும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஆகா, நான் என்ன புண்ணியம் செய்தேன் என்னுடைய முற்பிறவியில்! இப்படியே எண்ணிக்கொண்டு வந்தியத்தேவன் இந்த ஏரியின் தென்கோடிக்கு வந்து சேர்ந்தான். வந்து சேர்ந்து வடவாற்றிலிருந்து வரும் வெள்ளம் இந்த வீராணம் ஏரியில் வந்து கலப்பதை கண்டு வியந்தான். இந்த காட்சியை அவன் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது வர்ண கோலம் போட்டது போல அவனுக்கு தென்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அன்று 18 பெருக்கலவாம். அதனால் பக்கத்து கிராமங்களிலிருந்தும் பக்கத்து ஊர்களிலிருந்தும் பக்கத்து நாடுகளிலிருந்தும் கூட மக்கள் அங்கே வந்து குடுமி கொண்டிருந்தார்கள். அங்கே சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆடவர்களும் மகளிரும் ஒன்று சேர்ந்து அந்த 18 பெருக்கை இன்னும் சிறப்பாக ஆக்கி கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கே அந்த இளம் பெண்கள் தன்னுடைய தோழியுடன் விளையாடி கொண்டிருந்தனர். அவ்வாறு அந்த இளம் பெண்களை எல்லாம் ரசித்தவாறே நம்முடைய இந்த வீரன் வல்லவரையன் வந்தியத்தேவன் வந்து கொண்டிருந்தான். இவருக்கு ஒரு தனி சிறப்புண்டு, எல்லாவற்றையும் ரசிப்பார். அதிலும் இளம் பெண்கள் என்றால் இவருக்கு சொல்லவே வேண்டாம். இவ்வாறு இந்த காட்சிகளை எல்லாம் ரசித்தவாறே வந்த வந்தியத்தேவன் தன்னுடைய பசியை அங்கே அமைக்கப்பட்டிருந்த கடைவீதிகளிலிருந்து சாப்பாட்டை வாங்கி கொண்டு போக்கினான். அவ்வாறு சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது இனிய குரலையுடைய இளம் பெண்கள் சிலர் பாடுவதையும் காது கொடுத்து கேட்டான். அவர்கள் பாடுவது இந்த வந்தியத்தேவனுக்கு இன்ப வெள்ளமாய் காதுகளில் வந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அங்கு பாடும் பெண்களில் சிலர் சோழர் குல மன்னர்களின் வீரத்தையும் பற்றி பாடினார்கள். அந்த பெண்களில் சிலர் 32 போர்களில் ஈடுபட்டு உடம்பில் 96 காயங்களை ஆபரணமாக வைத்திருந்த விசயாலய சோழரின் வீரத்தையும், சில பெண்கள் அவருடைய மகனான ஆதித்த சோழனுடைய வீரத்தையும், அதாவது அவர் காவேரி தொடங்கும் இடத்திலிருந்து காவேரி முடியும் இடம் வரை கிட்டத்தட்ட 64 சிவாலயங்களை வந்து கட்டியிருக்கிறார், அந்த நிகழ்வை பற்றியும் சில பெண்கள் பாடினர். இவ்வாறு இந்த வந்தியத்தேவனை ரசித்து கொண்டிருக்கும் பொழுது சில பெண்கள் இவரின் தோற்றத்தை பார்த்து தமக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டு சிரித்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த வந்தியத்தேவனுக்கு வெட்கமும் ஒருவித ஆர்வமும் ஏற்பட்டன. அந்த நேரத்தில் இந்த வந்தியத்தேவனுக்கு அருகிலுள்ள மூதாட்டி ஒரு சில பண்டங்களை விற்று கொண்டிருந்தார். அவர் இந்த வந்தியத்தேவனை பார்த்து, மிகவும் களைப்பாக வந்திருக்கிறாய் போலும், என்னுடன் அமர்ந்து இந்த சிற்றுண்டியை சாப்பிடு என்று கூறினார். இதை கேட்ட வந்தியத்தேவனுக்கு இந்த மூதாட்டியுடன் வந்து சாப்பிடலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த தயக்கம் ஏற்பட்டது. ஏனென்றால் இந்த மூதாட்டிற்கு அருகில்தான் இந்த இளம்பெண்கள் குழுமி அவரை பரிகசித்து கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் முடிவில் இவர் இந்த மூதாட்டியின் அருகில் செல்ல துணிந்தார். ஏனென்றால் இந்த வந்தியத்தேவனுக்கு தயக்கம் இருந்தாலும் ஒரு மகிழ்வும் இருந்தது. ஏனென்றால் இந்த மூதாட்டிக்கு அருகில் இருந்து சாப்பிடும் பொழுது அந்த இளம் பெண்களின் அழகை நாம் நேரடியாகவே ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த மூதாட்டி தந்த சிற்றுண்டியை சாப்பிடத் தொடங்கினார். இந்த வந்தியத்தேவனின் இந்த செயலை கண்டதும் அங்கே குழுமியிருந்த இளம் பெண்கள் அந்த வந்தியத்தேவனை பரிகசிக்க தொடங்கினார்கள். இருந்தாலும் அந்த பரிகசித்த அந்த பேச்சு வந்தியத்தேவனுக்கு ஒரு தேவ கானமாக தான் இருந்ததாம். அது மட்டுமில்லாமல் அங்கே இருந்த பெண்கள் இந்த வந்தியத்தேவனுக்கு ரம்பைகளாகவும் மேனைகளாகவும் ஊர்வசிகளாகவும் தான் தெரிஞ்சாங்களாம். ஆனால் அதே சமயத்தில் வடவாற்றின் தென்மேற்கு திசையின் நீரோட்டத்தில் தோன்றிய ஒரு காட்சி அங்கே இருந்த அனைவரையும் திடுக்கிட செய்தது. ஏனென்றால் அந்த ஆற்றில் வெள்ளைப்பாய்கள் விரிக்கப்பட்ட 7-8 பெரிய ஓடங்கள் இருந்ததாம். 7-8 பெரிய ஓடங்கள் வந்து கொண்டிருந்ததாம். அது மட்டும் இல்லாமல் வெண் சிறகுகளை விரித்து கொண்டு நீரில் மிதந்து வரும் அன்னப்பட்சிகளைப் போல அந்த ஓடங்கள் வந்து வேகமாக வந்து கொண்டிருந்ததாம். இந்த காட்சிகளை கண்ட இந்த கரையோரத்தில் உள்ள மக்கள்கள் தன்னுடைய களியாட்டங்களை விட்டுவிட்டு அத்தனை பேரும் அந்த காட்சியை உற்று நோக்கினார்களாம். அந்த 7-8 படகுகளில் ஒரு படகு மட்டும் முன்னோக்கி விரைந்து வந்து கரையோரத்தில் வந்து நின்றது. அங்கே வந்த அந்த படகில் இருந்து ஆஜானுபாகுவாக இருந்த சில வீரர்கள் இறங்கி வந்து இந்த ஜனங்களை எல்லாம்
அந்த இனத்தை விட்டு களைய சொன்னார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜனங்களை விரட்டினார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இந்த வந்தியத்தேவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இந்த வீரர்கள்லாம் யார்? பின்னால் வரும் பாய் விரித்த படகுகளில் யார் வருகிறார்கள்? எங்கிருந்து வருகிறார்கள்? இவ்வாறு எண்ணிக்கொண்டே வந்தியத்தேவன் தனக்கு அருகில் நின்று கொண்டிருந்த அந்த பெரியவரிடமே இந்த கேள்விகளை கேட்கலாம் என்று அந்த பெரியவரை அழைத்தான். ஐயா, இந்த வீரர்கள் யாரை சேர்ந்தவர்கள்? அதோ பின்னால் வரும் அன்னக்கூட்டம் போன்ற ஓடங்கள் யாருடையவை? எதற்காக இவ்வீரர்கள் மக்களை விரட்டுகிறார்கள்? மக்களும் எதற்காக பயந்து விரைகிறார்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த பெரியவர், தம்பி உனக்கு தெரியலையா என்ன? அதோ அந்த படகுகளின் நடுப்படகில் ஒரு கொடி பறக்கிறதே, அதில் என்ன எழுதியிருக்கிறது பார், நன்றாக பார் என்றார். அதற்கு வந்தியத்தேவன், பனைமரம் போல் தோன்றுகிறது ஐயா. அதற்கு அந்த பெரியவர், பனைமரம்தான் தம்பி, பனைமர கொடி பழுவேட்டையர் கொடி என்று உனக்கு தெரியாதா? மகாவீரர் பழுவேட்டையர் வருகிறார் என்று அந்த பெரியவர் சொன்னார். உடனே வந்தியத்தேவன், பழுவேட்டையர் வருகிறாரா என்று திருக்கிட்ட குரலில் கேட்டான். அவர்தான்பா வரார், பனைமர கொடியை வேறு யார் உயர்த்தி கொண்டு இவ்வாறு வர முடியும் என்று பெரியவர் பதிலுரைத்தார். இதை கேட்டதும் வந்தியத்தேவனுடைய கண்கள் அளவில்லா வியப்பினால் விரிந்தன. இந்த வந்தியத்தேவன் பழுவேட்டையர் பற்றி பலவாறு கேள்விப்பட்டிருந்தான். அதாவது யார் தான் கேள்விப்படாமல் இருக்க முடியும்? தெற்கே ஈழ நாட்டிலிருந்து வடக்கே கலிங்க நாடு வரையிலும் இந்த அண்ணன் தம்பிகளான பெரிய பழுவேட்டரையர் சிறிய பழுவேட்டரையரின் பெயர்கள் பிரசித்தமாயிருந்தன. இந்த பழுவேட்டரையரின் பூர்வீகம் உறையூருக்கு பக்கத்தில் உள்ள பழுவூர் தான் அவருடைய பூர்வீகம். அதிலிருந்து இந்த மன்னர்கள் தோன்றியதால் பழுவேட்டையர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இந்த பழுவேட்டையர் வம்சம் விசயாலய சோழன் காலத்திலிருந்தே புகழ்பெற்றதாக இருந்தது. இந்த பழுவேட்டையர் வம்சம் சோழ மன்னர் குடும்பத்துடன் கொள்வினை கொடுப்பினையெல்லாம் செய்து வந்தனர். இதன் காரணமாகவும், அது மட்டும் இல்லாமல் அவருடைய குலத்தன்மை, புகழ், பெருமை, இதன் காரணமாகவும் பழுவேட்டையர் குலம் சோழ அரசாட்சியில் பெரும் புகழ் பெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாமல் தனியாக கொடி போட்டுக்கொள்ளும் உரிமையும் இந்த பழுவேட்டையர் குலத்துக்கு மட்டுமே அந்த சோழர் காலகட்டத்தில் உள்ளது. இப்போது உள்ள பழுவேட்டையர் இருவரில் மூத்தவர், 24 போர்களில் ஈடுபட்டவர். அது மட்டும் இல்லாமல் 60 மேற்பட்ட விழுப்புண்களை கொண்டவர். அதனால் அவருடைய காலத்தில் அவருக்கு இணையான வீரர் சோழ நாட்டிலே இல்லை என்று கூறப்படுகிறது. இந்த அளவுக்கு பெருமையுடைய குடும்பம் தான் பழுவேட்டையர் குடும்பம். இப்போது இந்த பெரிய பழுவேட்டையருக்கு வயது 50 மேலே ஆகிவிட்டதால் அவர் போர்களில் ஈடுபடாமல் இருந்தார். அதன் மட்டும் இல்லாமல் இந்த சோழ அரசாட்சியில் பழுவேட்டையருக்கென்று சில உரிமைகள் வந்து கொடுக்கப்பட்டிருந்தன. அதனால் இந்த பெரிய பழுவேட்டையரும் சிறிய பழுவேட்டையரும் இந்த சோழ அரசாட்சியில் தானாதிகராக இருந்தனர். அவர்களால் ஒரு சில விடயங்களை சோழ மன்னருடன் விவாதிக்காமலே அதை செயல்படுத்த முடியும். அதாவது இந்த பொன்னியின் செல்வன் காலகட்டத்தில் பேரரசன் சுந்தர சோழனுக்கு அடுத்தபடியாக இந்த பெரிய பழுவேட்டையர் தான் இந்த சோழ அரசாட்சியில் இருந்தார். இவ்வளவு பெருமையும் அளவில்லா வலிமையும் உடையவருமான இந்த பெரிய பழுவேட்டையரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் இந்த வந்தியத்தேவனுக்கு நீண்ட காலமாகவே இருந்தது. அதனால் பெரிய பழுவேட்டையரை கண்டதுமே அவருடன் நாம் பேச வேண்டும் என்ற எண்ணம் இந்த வந்தியத்தேவனுக்குள் வந்தது. ஆனால் அதற்கு முன்பு இளவரசர் ஆதித்த கரிகாலர் காஞ்சி நகரின் பொன் மாளிகையில் தன்னிடம் அந்தரகமான சொன்ன செய்தி அவனுக்கு நினைவுக்கு வந்தது. வந்தியத்தேவா, நீ சுத்த வீரன் என்பதை நான் அறிவேன். அத்துடன் நீ நல்ல அறிவாளி என்று நான் நம்பி இந்த மாபெரும் பொறுப்பை உன்னிடம் ஒப்புவிக்கிறேன். அதனால் நான் கொடுத்த இந்த இரு ஓலைகளில் ஒன்றை என் தந்தை சுந்தர சோழ மகாராஜாவிடமும், இன்னொன்றை என் சகோதரி இளைய பிராட்டியான குந்தவை தேவியிடமும் நீ ஒப்புவிக்க வேண்டும். தஞ்சை சாம்ராஜ்யத்தில் பெரிய பெரிய அதிகாரிகளை பற்றி கூட நான் ஏதேதோ கேள்விப்படுகிறேன். ஆகையால் நான் அனுப்பும் செய்தி யாருக்குமே தெரியக்கூடாது. எவ்வளவு முக்கியமானவராக இருந்தாலும் நீ என்னிடமிருந்து ஓலை கொண்டு போவது தெரியக்கூடாது. வழியில் நீ யாரிடமும் சண்டை பிடிக்கக்கூடாது. நீயாக சண்டைக்கு போகாமல் இருந்தாலும் மற்றவர்கள் உன்னை சண்டைக்கு அழைத்தாலும் நீ அதில் அகப்பட்டு கொள்ளாமல் இருக்க வேண்டும். உன்னுடைய வீரத்தை நான் நன்கு அறிவேன். எத்தனையோ தடவை நீ எனக்கு நிரூபித்து இருக்கிறாய். ஆகையால் வலிய வரும் சண்டையிலிருந்து நீ விலகிக் கொண்டாலும் உனக்கு எந்த ஒரு கௌரவ குறைச்சலும் ஏற்பட்டு விடாது. முக்கியமாக பழுவேட்டையர்களிடமும் எனது சிறிய தந்தை மதுராங்கரிடமும் நீ மிக்க ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நீ இன்னான் என்று கூட தெரியக்கூடாது. நீ எதற்காக போகிறாய் என்று அவளுக்கு கண்டிப்பாக தெரியவே கூடாது. இவ்வாறு சோழ வம்சத்தின் பட்டத்துக்குரிய இளவரசரான ஆதித்த கரிகாலன் சொன்னது வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்தது. இதனால் பழுவேட்டையரை நாம் பார்க்க வேண்டும் என்ற ஆவலை வந்தியத்தேவன் அடக்கி கொண்டான். பிறகு தன்னுடைய குதிரையில் ஏறி விரைவாக கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு செல்ல முயன்றான். ஆனால் மிகவும் களைப்புற்றிருந்த குதிரை வேகமாக செல்ல மறுத்தது, பொறுமையாகவே சென்றது. இதனால் நாளைக்கு காலை மாளிகையிலிருந்து கிளம்பும் பொழுது வேறு நல்ல குதிரையை நாம் தயார்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று மனதில் முணுமுணுத்தபடியே கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு விரைந்தான் இந்த வீரன் வல்லவரையன் வந்தியத்தேவன். அந்த மாளிகையில் இந்த வந்தியத்தேவன் யாரை சந்திக்கப் போகிறான், என்னென்ன நிகழ்வுகள் அங்கு நடக்கப் போகிறது என்பதை பற்றி அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்.